శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంకరాయ నమో నమః. అనేవర్కం వణకం. చంద్ర పదివుల భారత చక్రవర్తి కండ కనవ ఆది భగవన్ కిట్ట పోయి అంద కనవుకు పొరులెల్లాం కేటకిట్ట అదకప్రం తిరిపి అయోధ్యకు వంది ఇంద కనవు కండదాల ఇంద దుర్స్వప్నంలాం కండదాల అదుకు పూజ தானம் இதெல்லாம் பண்ணிவிட்டு கோயில்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமும் செஞ்சுட்டு போனார் அப்படிங்கிற வரைக்கும் படித்தோம். இதுக்கு மேலே தொடர்ந்து படிக்கலாம். பக்கம் 140 படிக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் சக்கரவர்த்தி பகவத் வந்தனார்த்தமாக சமவசரணமடைந்து பகவானை தோத்திரம் பண்ணிய பின் ரிஷபசேன கும்ப திருடரத சததனு தேவசர்ம தேவபாவ நந்தன சோமதத்த சுரதத்த வாயுசர்ம யசோபாகு தேவாக்னி அக்னிதேவ அக்னிகுப்த மித்ராக்னி ஹலதர மகீதர மகேந்தர வசுதேவ வசுந்தர அச்சல மேரு மேருதன மேல்பூதி சர்வயசஸ் சர்வயஜ்ஞ சர்வகுப்த சர்வப்ரிய சர்வதேவ சர்வ விஜய விஜயகுப்த விஜயமித்ர விஜயில அபராஜித வசுமித்ர விஸ்வசேன சாதுசேன சத்யதேவ தேவசத்ய சத்யகுப்த சத்யமித்ர ஷர்மில வினீத சம்வர முனிகுப்த முனிதத்த முனியஞ்ச முனிதேவ குப்தயஞ்ச மித்ரயஞ்ச ஸ்வயம்பு பகதேவ பகதத்த பகபல்கு குப்தபல்கு மித்ரபல்கு பிரஜாபதி சர்வசங்க வருண தனபால மகவான் தேஜோராஷி மகாவீர மகாரத விசாலாட்ச மகாபால சுவிசால வஜ்ர வஜ்ரசார சந்திரச்சூல மேகஸ்வர மகாரச கச்ச மகாகச்ச நமி வினமி பல அதிபல பத்ரபல நந்தி மகாபாக நந்திமித்ர காமதேவ அனுபமர் என ஆதி தீர்த்தங்கர பரமேஸ்வரருக்கு கணதரர் 84 இவர்கள் பூர்வபாவ சரிதங்களை முறையாலே கேட்கின்றவன் இவருள் 71வராகிய மேகஸ்வரன் என்னும் கணதரருடைய சரிதத்தினை அருளி செய்ய வேணும் என்று விண்ணப்பம் செய்ய பகவான் அருளி செய்தபடி கௌதம கணதரர் ஸ்ரேணிக மகாராஜாவுக்கு அருளி செய்வார். அப்புறம் ஒரு நாள் பரத சக்கரவர்த்தி சமவசரணத்துக்கு போயிட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி உக்காந்துட்டு பகவானோட 84 கணதரர்கள், இப்போ நம்ம படித்தோம் இல்லையா இந்த பேர், இந்த 84 கணதரரில் இவங்களோட பூர்வ சரிதத்தில் முறையாக கேட்டுக்கிட்டே வராரு. அப்போ 71வது கணதரரான மேகஸ்வரர் அப்படிங்கிற கணதரரோட சரிதத்தை எனக்கு அருளி செய்யணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறாரு. அதுக்கு பகவானும் சொல்கிறாரு, அதை கௌதம கணதரர் சேனிக மகாராஜாவுக்கு சொல்கிறார். இந்த கதையெல்லாம் சேனிக மகாராஜாவுக்கு கௌதம கணதரர் மூலம் சமவசாரணத்தால் தெரியறதால ஆதி புராணத்துலாம் கூட சேனிக மகாராஜா மூலம்தான்
கணதரர் மூலமா தான் ஸ்ரேணிக்க மகாராஜாவுக்கு தெரியுது. அதனால இங்க ஸ்ரேணிக்க மகாராஜா அருளி செய்வார்னு வருது. ஸ்ரேணிக்க மகாராஜாவுக்கு அருளி செய்வார்னு வருது. இது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஆதிபுர பூமியா முதல்ல எப்படி போக பூமியா இருந்தது, கர்ம பூமியா, எல்லாமே அவர் கேட்க கேட்க தான் பகவான் வந்து ஸ்ரேணிக்க ராஜாவுக்கு சொல்றது தான் இதெல்லாமே. ஜம்பூத்வீபத்து தட்சிண பரதத்து குரு ஜாங்கல விஷயத்து அஸ்தினாபுரத்து ராஜா சோமப்பிரபன் தேவி லக்ஷ்மிபதி புத்திரன் ஜெயன். ஜம்பூத்வீபத்தில் தட்சிண பரதத்தில் குரு ஜாங்கலன்ற நாட்டில் அஸ்தினாபுரம் இருக்கு. அதனோட ராஜா சோமப்பிரபன், அவங்களோட ராணி லக்ஷ்மிபதி, அவங்க பையன் பேர் ஜெயன். இவனுக்கு அனுஜர் விஜயன் முதலாயினர் 14 பேர். இவருக்கு தம்பிகள் வந்து அனுஜன்னா அவங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க தம்பி. விஜயன் முதலே 14 பேர் இவருக்கு தம்பிகள். சோமப்பிரபராஜன் சம்சார விரக்தனாகி ஜெயக்குமாரன் மிசை ராஜ்ய பாரத்தை வைத்து ரிஷப சுவாமி சமோ சரணத்து சென்று தீட்சித்து மோட்சபதத்தினை அடைந்தனன். இந்த ராஜா சோமப்பிரபன் வந்து சம்சார விரக்தமாயிட்டு அவரோட பிள்ளை முதல் பிள்ளை ஜெயக்குமாரன் கிட்ட ராஜபாரத்தை கொடுத்துட்டு ரிஷபசாமி கிட்ட சமோசரணத்தில் போய் தீட்சை வாங்கி மோட்சத்தையும் அடைஞ்சிடுறாரு. ஜெயக்குமாரனும் பிராத்தாக்களுடன் மோட்சம் அடைஞ்சிடுறாங்கன்னா ஆதிபகவன் போகிறதுக்கு முன்னாடி போயிடல, அவரோட கதை அதுக்கப்புறம் மோட்சத்தில் முடியுது, அதுக்காக அதை சொல்லிட்டாங்க. இங்கே ஜெயக்குமாரனும் பிராத்தாக்களுடன் ஜெய போகம் அனுபவித்து இனிது செல்கின்ற காலத்து ஒரு நாள் விகாரார்த்தமாக பாக்யோக்யா நத்தினை பாக் உத்தியானத்தினை அடைந்தனாக அவ்விடத்திலே ஸ்ரீலகுப்த மகாமுனிகளை கண்டு நமஸ்கரித்து தர்ம சிரவணம் பண்ணி மீண்டு தன் புலி அடைந்தனன். பாகிய உத்தியாவனம், அந்த நாட்டுக்கு வெளியே இந்த அஸ்தினாபுரத்துக்கு வெளியே இருக்கிற உத்தியாவனத்தில் ஒரு நாள் ஜெயக்குமாரன் தன்னோட தம்பிகளோடலாம் விளையாடின்னு ராஜபோகம்லாம் அனுபவிச்சுன்னு நல்லா விளையாடின்னு இருக்கும்போது அங்கே விகாரம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஸ்ரீலகுப்தன்ற மகாமுனிவர் வந்திருக்கிறாரு. அவரை நமஸ்காரம் பண்ணி தர்மஸ்ரவணம் தர்மத்தை கேட்டு தன்னோட நாட்டுக்கு திரும்பி போகிறாரு ராஜா ஜெயக்குமார ராஜா. அவ்விடத்திலே நாக மிதுனங்களும் ராஜாவுடன் தர்மம் கேட்டு சம்சார சரீர போகங்களில் நிர்வேகத்தை அடைந்து அவற்றுள் நாகம் வருஷா காலத்து அசனிபாதத்தால் இருந்து தர்மானுராகத்தால் பவன லோகத்து பவனேந்திரனாகி இந்த மாதிரி இந்த தர்மத்தை இவர் கேட்டுட்டு இருந்தபோது அப்ப நாக மித்துனங்கள், மித்துனம்னா தம்பதியர், ரெட்டையா இருக்கிறாங்கல்ல தம்பதியர், நாக மித்துனம் ரெண்டு பாம்பு தம்பதியரும் அந்த ராஜா கேட்கும்போது தானும் தர்மத்தை கேட்டுட்டு சம்சார போகங்களில் அதுங்களுக்கு விரக்தி வந்துருச்சு, நிர்வேகத்தை அடைந்தது, அதுக்கு விருப்பு போயிடுது. அவற்றுள் ஒரு நாகம் என்னாச்சு, வருஷா காலத்தில் அசனி பாதத்தில், அசனி பாதம்னா இடி இடிக்கிறதுல ஒரு நாகம் இறந்துட்டு அது தர்மத்து மேலே இருந்த அனுராகத்தில், அதுக்கு தர்மத்து மேலே இருந்த பற்றால பவன லோகத்தில் போய் தர்ணேந்திர தேவனாயிடுச்சு. ஆயின் பின் சில நாள் கழிந்த பின் நாகியாகியது சாரை பாம்பனோடு கூடி வர்த்தியா நின்றதனை கண்டு ராஜா நிந்தித்து தனது கர்ணோத்பலத்தால் எரிந்தனன். அதுக்கு பின்னாடி அந்த பெண்ணாகும் ஒரு சாரப்பாம்போட கூடியிருக்கிறத ராஜா பார்த்துட்டு அவருக்கு வெறுப்பாயிடுச்சு, கோபம் வந்துடுது. ஆண் நாகம் இறந்த உடனே இது இது மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதில் இருந்த காதில் இருந்த ஆபரணத்தை எடுத்து அது மேலே எரியிறாரு. அதனை கண்ட சகல பரிஜனங்களும் நரபதியால் முனியப்பட்டதென்று காஷ்ட பாஷாணாதிகளால் எரிந்து மரணம் அடைவிப்ப சாரையாகியது மறித்து கங்கையில் காளி என்னும் ஜலதேவதையாகி தோன்றியது.
ராஜா இப்படி காதில் இருக்கிற கம்மலை தூக்கி அடித்ததும் ஜனங்களுக்கெல்லாம் ஓ ராஜாவுக்கு பிடிக்கல போல தண்டிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காஷ்டா பாஷாணாதிகளால்னா காஷ்டம்னா கட்டைங்க பாஷாணம்னா கல்லுங்க கட்டை கல் இதெல்லாம் எடுத்து வந்து போட்டு அதுங்க மேலே அடித்து மரணம் அடைக்க பார்க்குறாங்க. அப்போது இந்த சார பாம்பு செத்து போய் கங்கையில் போய் காளின்ற ஜலதேவதையாக தோன்றிடுச்சான். நாகியும் அந்த பெண் நாகமும் அந்த நேரத்துக்கு அதுக்கு புத்தி வந்துடுது, தன்னைத்தானே நிந்திச்சுக்குது. நிந்திச்சு சுப பரிணாமத்தோடு மறித்து முன் சொன்ன தரணேந்திரனுக்கு தேவியாகி விபங்க ஞானத்தால் தனது வரைபணியை அறிந்து குமாரன் மிசை வைரானுபந்தத்தை அடைந்து பர்த்தாவாகிய தரணேந்திரனுக்கு சொல்லுவாள். இந்த பெண்ணாக வந்து இறக்குற நேரத்துக்கு இதுக்கு சுப பரிணாமம் வந்துடுச்சு, தான் பண்ணது தப்புன்ற மாதிரி பண்ணிட்டு அதனால் இது இறந்து போய் முன்னாடி போய் இதனோட கணவனானவர் தரணேந்திரனாக பிறந்திருக்காருல்ல அங்கேயே போய் அது அவருக்கே தேவியாக பிறந்துடுது. அப்போ அதுங்களுக்கு ஒரு விபங்க ஞானம் வானத்தால் தன்னோட வரவை அறிஞ்சு குமாரன் மிசை அது அந்த காதுலேருந்து காரணம் அவர் தடித்தார் அந்த செயல் மேலே அதுக்கு ஒரு வைராகியம் வந்துடுது. அதனால் தன்னோட கணவனான தரணேந்திரனுக்கு அது சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். புண்ணியாசிரவ கதை சொல்லும்போது அண்ணன் சொல்லியிருக்காங்க, நாதனே பூர்வபவத்து நீ அசனி பாதத்தால் இறந்த பின் சரணமில்லாத என்னை உன் பிராண வல்லபை என்றும் கருதாது. மேகஸ்வர குமாரனும் சித்திர தண்டங்களால் மரணம் அடைவித்தனன் என்று சொல்ல கேட்டு தரணேந்திரன் அதி குப்பித்தனாகி அதுபொழுதே ஜெயக்குமாரனை வதிப்பன் என்று நினைந்து கடிது வந்து அவன் கிரகம் அடைந்தனாக ஜெயக்குமாரனும் தனது வாசகிரகத்து ராத்திரியிலே தன் தேவியாகிய ஸ்ரீமதியினுக்கு பகல் விளைந்த சர்ப்ப துராச்சார விருத்தாந்தத்தினை அறிவித்தனன். இது என்ன சொல்லுது, பெண் பாம்பு என்ன சொல்லுது, நாதா நீ பூர்வ பாவத்தில் நீ நானும் கணவன் மனைவியாக இருந்தோம், நீ அப்போது இந்த இடி விழுந்ததால் நீ இறந்து போயிட்ட, நீ போன பிறகு எனக்கு யாருமே துணை இல்லை, அந்த மாதிரி துணை இல்லாத என்ன உன்னோட பிராண வல்லபை உன்னோட உயிருக்கு உயிரான மனைவின்றது கூட பார்க்காம இந்த மேகேஸ்வர குமாரன் வந்து சித்திர தண்டங்களை இந்த அதாவது ஆயுதங்களால் என்னை போட்டு அடித்து மரணம் அடைய வச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. உடனே தரணேந்திரன் அதி குப்பித்தனாகி, குப்பித்தம்னா கோபம், அதி குப்பித்தம் பயங்கர கோபம் வந்துடுச்சு. நம்ம செத்து போன பிறகு நம்ம மனைவி இப்படி எல்லாரும் சேர்ந்து செத்து போயிருக்காங்களே அப்படின்ட்டு இப்போ போய் அந்த ஜெயக்குமாரனை வதிக்கிறம்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கோபமாக வருது. வந்து இங்கே ஜெயக்குமாரன் கிரகம் அடையுது. அப்போது காலையில் நடந்த இந்த விஷயத்தை வந்து ஜெயக்குமாரன் வந்து தன்னோட மனைவி கிட்ட ராத்திரியில் சொல்லிட்டுருக்காரு. ஜெயக்குமாரன் தன் வாசகிரகத்து ராத்திரியில் தன் தேவியாகிய ஸ்ரீமதிக்கு பகலில் என்ன நடந்தது, பகலில் தானே இந்த பெண்ணாக சாரப்பாம்போடு கூடியிருக்கிறத பார்த்து காதில் குண்டலத்தால் அடித்ததும் மக்கள்லாம் போட்டு அடித்து அதை கொண்டுட்டாங்கன்ற விஷயத்தை மனைவிக்கு சொல்லின்னு இருக்காங்க. இதனை கேட்ட தரணேந்திரன் கோப வேகத்து நீங்கி வனிதா ஜன மாயா பிரபஞ்சத்தினையும் தனது அஞ்ஞான சிந்தனையையும் வெறுத்து குமாரனை அனர்க்கமாகிய ரத்னங்களால் பூஜித்து தனது பிரபஞ்சத்தினையும் அறிவித்து வேண்டிய காரியத்தில் தன்னை நினைப்பாயாக என்று சொல்லி தனது லோகமடைந்தனன். இதை கேட்டுட்டு இருந்த தரணேந்திரனுக்கு அப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஓ இந்த நம்ம மனைவி தவறாக நடந்ததால தான் இவர் அடிச்சிருக்காருன்றது புரிஞ்சிடுது. உடனே அது கோபத்தை நீக்கிடுது. இந்த பெண்களோட பெண் மக்களோட மாய ஜாலம் இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்காத விட்டுமே நம்மளோட அஞ்ஞானத்தால் தெரிஞ்சுக்கலையேன்னு தன்னோட அஞ்ஞானத்தையும் வெறுத்து ஜெயக்குமாரனுக்கு அனர்க்கமாகிய ரத்னங்களால் பூஜை செய்து விலை உயர்ந்த ரத்னங்களால் பூஜை பண்ணி தான் இங்கே பிறந்திருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லி வேண்டும்போது ஏதாவது காரியத்தில் உதவி வேணும்னா என்னை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன் லோகத்துக்கு போயிடுது, பவன லோகத்துக்கு.
ஜெயக்குமாரன் சுகேன ராஜ்யம் பண்ணான் என்ற காலத்து காசி விஷய வாரணாசி நகரத்து ராஜா அகம்பனன் தேவி சுப்பிரபை என்பாள். இவர்கட்கு புத்திரர் ஹேமாங்கதனும் சுகேதுவும் சுகாந்தனும் முதலாயின ஆயிரவர். ஜெயக்குமாரன் இந்த மாதிரி சுகமாக ராஜ்யம் பண்ணின்னு இருக்கிறார். அப்போ காசி நகரத்தில் காசி நாட்டில் வாரணாசி நகரத்துக்கு ராஜா அகம்பனன் அவரோட மனைவி சுப்பிரபை இவங்களுக்கு புத்திரன் வந்து ஹேமாங்கதன் சுகேது சுகாந்தன் இது மாதிரி ஆயிரம் பேர் புத்திரிகள். சுலோச்சனையும் லக்ஷ்மிமதியும் ரெண்டு பெண்கள் சுலோச்சனையும் லக்ஷ்மிமதியும். இவருள் சுலோச்சனை ரூப சௌந்தர்யா அதிசயத்திர கூட வளர்ந்து சுமதி என்னும் தாதியினால் சகல கலா வித்தியைகளில் அதி நிபுணையாகி யவன பதத்தை அடைந்த பின் ஒரு நாள் பால்குண நந்தீஸ்வரத்து ஆஷ்டானிக மகா பூஜையினை பண்ணி விதிக்கிரமத்தினால் உபவசித்து ஜனசரண கமல திவ்யசேஷனை கொடு வந்து ஆஸ்தான மண்டபத்து சிம்ஹாசனத்திருந்த மகாராஜனுக்கு வினயோபச்சார சகிதமாக கொடுப்ப. இது வரைக்கும் பார்த்துடலாம், அர்த்தம் அப்புறம் பண்ணலாம். இவங்களுக்கு இந்த ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க சுலோச்சனை லட்சுமதி, இவங்க நல்ல ரூப சௌந்தரியத்தோடு வளர்ந்து வராங்களாம். இதில் சுலோச்சனையே சுமதின்ற தாதி வளர்க்குறாங்க போலருக்கு. அவங்க நல்லா சகல கலா வித்தியில் வித்தியில் நிப்புணனாக ஆக்கிட்டாங்களாம்மா இவங்கள. அவங்க சுலோச்சனை நல்லா யவன பருவம் அடைஞ்ச பிறகு ஒரு ஃபால்குண மாதம் பங்குனி மாதத்தில் நந்தீஸ்வர ஆஷ்டானிக பூஜை பண்ணிவிட்டு விதி கிரமத்தில் பண்ணிட்டு உபவாசம் இருந்துட்டு ஜினசரண கமல ஜினசரண கமல திவ்ய சேஷனை கொடு பகவான் பாதத்தில் போட்ட அந்த சேஷை எடுத்துன்னு வந்து அந்த அக்ஷதைகளை கொண்டு வந்து ஆஸ்தான மண்டபத்தில் சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருந்த மகாராஜாவுக்கு வினயோபச்சாரமாக சகிதமாக கொடுப்பேன். வினயத்தோடு அந்த பகவானோட ஆர்க்கியம் பண்ணது அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராஜாவும் எதிரெழுந்து வினயத்தோடும் வாங்கி சிரசா வகித்து உபவாச பரிசிரமத்தினால் வருந்திய பெண் பிள்ளையை நோக்கி பாரணை பண்ணுவீராமின் என்று விடுத்து இவளது யவனாலங்கிருத்தமாகிய ரூப சௌந்தரியத்தினை கண்டு விவாக மகோத்சவத்திற்கு காலம் என நினைந்து மந்திரசாலையினை அடைந்து சுதார் தனும் சித்தார்த்தனும் சர்வார்த்தனும் சுமத்தியும் என்னும் மந்திரி முக்கியரை நோக்கி கல்யாண சமய பிராப்தியாகிய பெண் பிள்ளையை நரபதிகள் பலரும் பிரார்த்திக்கின்றனர் யாவர்க்கு கொடுத்தும் என்று வினவ சுத்தார்த்தன் சொல்லுவான். சுத்தார்த்தன் சித்தார்த்தன் சர்வார்த்தன் சுமதி இதெல்லாம் இந்த மந்திரிங்க பேர். இந்த மாதிரி இப்போ அவங்க வந்து சேஷை சேஷைன்றது இந்த மீதி மீந்து இருக்குது இல்லை, அந்த அர்க்கியெல்லாம் பண்ணிட்டு மீதி இருக்குது அதை கொண்டு வந்து அது அந்த நாளெலாம் அதை எடுத்து அந்த ஆசீர்வாதமாக கொடுக்குறாங்க. நம்ம இந்த கிரியைகள்லாம் படிக்கும்போது கூட அது மாதிரி படித்தோம்ல, அதை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்களாம். ராஜா எழுந்து வினயத்தோடு வாங்கி தலையில் வச்சு பக்தியோட தலையில் வச்சுக்கிட்டு உபவாச பரிசிரமத்தால் உபவாசம் இருந்து உடம்பு வருந்தி இருக்கிற பெண்ணை பார்த்து போய் பாரணை பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவ்வளோ யவனத்தால் அலங்காரமாக ஆக்கப்பட்ட ரூப சௌந்தரியமாக இருக்கிற தன்னோட பெண்ணை பார்த்துட்டு இவங்களுக்கு விவாக மகோத்சவ காலம் வந்துடுது அப்படின்னு நினச்சி மந்திரசாலையினை அடைந்து அங்கே போயிட்டு மந்திரிகள்லாம் சபைக்கு போயிட்டு ஸ்ருதார்த்தன் சித்தார்த்தன் சர்வார்த்தன் சுமதி அப்படின்ற முக்கிய மந்திரியெல்லாம் பார்த்து கல்யாண சமயம் வந்துட்டு இந்த பெண் பிள்ளைய நரபதிகள் பலரும் பெண் கேட்குறாங்க, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதார்த்தன் சொல்கிறாராம். முதல்ல என்ன சொல்கிறாரு, ஷட்கண்ட மண்டலாதிபதியாகி ரிஷபஸ்வாமி புத்திரனாகி சரமதேகதாரியாகிய பரதேஸ்வர சக்கரவர்த்தி குமாரன் அர்க்க கீர்த்தி குல ரூப வயோ வித்யா ஸ்ரீ பௌருஷ வரகுண சமன்விதநாதலில் அவனுக்கு கொடுத்தல் அழகிது என கேட்டு சித்தார்த்தன் சொல்லுவான். ஸ்ருதார்த்தன் என்ன சொல்கிறாரு, ஷட்கண்ட மண்டலாதிபதியாக இருக்கிற மண்டலாதிபதியாகிய ரிஷபஸ்வாமி புத்திரனாகி சரம தேகதாரியாக இருக்கிற பரதேஸ்வர சக்கரவர்த்தி திருக்குமாரன்
அவர் விஷபசாமியோட புத்திரன் ஷட்கண்ட மண்டலாதிபதியாக இருக்கிற சரமதேகதாரியா அதுவும் இந்த பிறவிலே முக்தி அடைய போகிற பரதேஸ்வர சக்கரவர்த்தியோட புள்ள அர்க்க கீர்த்தி இருக்காரு. அவர் குலம் ரூபம் வயது வித்யா எல்லாத்துலேயும் ஸ்ரீ பௌருஷம் நல்ல புருஷம் நல்ல அழகோட இருக்கிற கம்பீரமான புருஷார்த்தம் எல்லாம் இருக்கிற அவருக்கு வர அந்த வரன் வந்து சமமாக இருக்கும் நம்ம பெண்ணோட அதனால் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சித்தார்த்தன் ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அவன் சர்வகுண சகிதனாயினும் கனியான்கள் ஜேஷ்டருடன் சம்பந்தம் இச்சியார்கள். அவங்க அவங்க நல்ல அவர் அர்க்ககீர்த்தி குமாரன் வந்து நல்ல சர்வகுணம் இருக்குது இருந்தால் கூட கனியான்கள் கனியான்கள்னால் கொஞ்சம் தாழ்ந்தவங்க. அரசகுமாரன் எங்கே சாதாரண குடிமக்கள் எங்கே இல்லையா, அதனால் தாழ்ந்தவர்கள் வந்து தன்னை விட உயர்ந்தவங்களோட சம்பந்தம் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவரு அவங்களோட சம்மந்தம் பண்ணுறதுக்கு விரும்பக்கூடாது அப்படின்றது. சமானராயின வரலக்ஷண சமன்விதராகிய பிரபஞ்சனனும் ரதிவரனும் பலியும் வத்ராயுதனும் மேகஸ்வரனும் பீமபுஜனும் முதலானோர் பலர் உளர் அவருள் திருவுள்ளமாயினானொரு ஒருவனுக்கு கொடுத்தல் அழகிது. இன்னும் என்ன சொல்கிறாரு, நம்மளை விட கொஞ்சம் ஜேஷ்டராக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நமக்கு சமமாக இருக்கிற எல்லாத்துலேயும் சமமாக இருக்கிற பிரபஞ்சன் ரதிவரன் பலி வஜ்ராயுதன் மேகஸ்வரன் பீமபுஜன் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு திருவுள்ளம் இருந்ததுன்னா அவங்களில் யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு சித்தார்த்தன் சொல்கிறாரு. இந்த சித்தார்த்தன் சொன்னதை கேட்டுட்டு சர்வார்த்தன் என்ன சொல்கிறாரு, சர்வார்த்தன் சொல்லுவான், நமக்கு பூமி கோச்சர சம்பந்தம் முன்னமும் உண்டு, அபூர்வ சம்பந்தமாகிய வித்யாதர ராஜகுமாரருக்கு கொடுத்தல் அழகிது என கேட்டு சுமதி சொல்வான். அதாவது இதை கேட்டுட்டு சர்வார்த்தன் என்ன சொல்கிறாரு, நமக்கு பூமி கோச்சர சம்பந்தம் முன்னமே உண்டு, நமக்கு பூலோகத்து மக்களோட சம்பந்தம் ஏற்கனவே இருக்குது, இப்போ புதுசாக இருக்கிற இந்த அபூர்வ இப்போ பூர்வம்னா பழசு அபூர்வம்னா புதுசு புதுசாக ஏற்பட்டிருக்கிற இந்த சம்பந்தமாகிய வித்யாதர ராஜகுமாரருக்கு கொடுக்கறது அழகு, இதை வித்யாதர ராஜகுமாரருக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு சுமதியின் ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாரு, அந்த இந்த அவசிற்பிணி காலத்து தீர்த்தகரருக்கு ரிஷப சுவாமி போலவும் தானகருக்கு ஸ்ரேயான் குமாரன் போலவும் சக்கரவர்த்திகற்கு பரதராஜன் போலவும் சுயம்பர விதியினுக்கு சுலோச்சனை முதலாவாளாக. அதாவது இவர் என்ன சொல்கிறாரு சுமதி, இந்த அவசர்பணி காலத்தில் தீர்த்தங்கிறதுக்கு முதல் தீர்த்தங்கிறர் ஆனது யார், ரிஷபசாமி. அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சார் தீர்த்தங்கிற பதவியாக சிதியாக இதை ஆரம்பித்து வச்சது ரிஷபசுவாமி, அவர் தான் முதல் தீர்த்தங்கிறர். அதேமாரி தானத்துக்கு ஸ்ரேயான்குமார், அவர் தான் முதல் இந்த அவசர்பணி காலத்தில் முதல் தானகர்த்தா அவர் தான். அடுத்தது சக்கரவர்த்தி, முதல் சக்கரவர்த்தி பரத சக்கரவர்த்தி தான். அதே மாதிரி சுயம்வர விதின்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு முதல்ல அந்த விதிக்கு உட்பட்டு சுயம்வரம் முடிச்சுக்கிட்டோம் நம்ம சுலோச்சனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வண்ணம் செய்த வழி கன்னியகைக்கு அனுரூபமாக யோக்கியனாகிய பர்த்தாவே தலைப்படுகின்றனன். இவ்வண்ணம் செய்த பின் சகல நரபதிகளோடு விரோத மார்க்கம் விளையாதாகுமாதலில் இதுவே தகுவது என்று சொல்ல என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்களையே சுயம்வர பண்ண சொல்லிட்டோம்னா பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சமா அனுரூபமாக யோக்கியமாக இருக்கிற பர்த்தா கிடைக்கும், பொண்ணு தேர்ந்தெடுத்துப்பா. அந்த மாதிரி செய்யும்போது மற்ற நரபதிகளோட கூட விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் இதையே செய்யலாம் அப்படின்னு சுமதி சொல்கிறார். கேட்டு நரபதியும் மந்திரிகளும் அதையே யுக்தியுக்தம் என்று சொல்லிய பின் மந்திரிகளுக்கு உபச்சார சகிதமாக விடை கொடுத்து
சுபதிவசத்து சுயம்பர மண்டப சமைந்த பின் சுயம்பர கோஷனா பூர்வகமாக சகல ராஜகுமாரரும் வந்து சுயம்பர மண்டபம் அடைந்திருந்த பின் ஜனபதி பூஜா மகோத்சவ பூர்வகமாக மங்களாசரண பூஷிதையாகி சுயம்பர மண்டபம் அடைந்த சுலோச்சனைக்கு மகேந்திர தத்தன் என்னும் புரோகிதன் சகல ராஜகுமாரரையும் குணஸ்தவன பூர்வகமாக உள்ள பெற்றி அறிவித்த பின் சுலோச்சனையும் சகல குணாதிசயத்தினாலும் பூர்வ ஜன்ம சிநேகத்தாலும் மேகஸ்வர குமாரன் மிசை மாலையிட்டனள். இதுதான் சரியான யுக்தி. இந்த மாதிரி சுயம்வரம் பண்ணுறது தான் சரியான யுக்தின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ராஜாவும் மற்ற மந்திரிங்களும் எல்லாருமே சுமத்தி மந்திரி சுமத்தி சொன்னதுக்கு ஒத்துக்கிறாங்க. அது மாதிரி ஒத்துக்கிட்டு மந்திரிகளுக்கு உபச்சாரமாக விடை கொடுத்துட்டு சுப தேவசத்தில் சுயம்பர மண்டபம் அமைச்சு சுயம்பர கோஷணா பூர்வகம் அதுக்கு வந்து கோஷணை பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க, தண்டோரா போடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் அழைப்பெலாம் அனுப்பி சகல ராஜகுமாரும் வந்து சுயம்பர மண்டபத்தில் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்த பிறகு ஜனபதி பூஜா மகோத்சவ பூர்வகமாக மங்களாபரணம், ஜனபதி பூஜை பண்ணிவிட்டு இந்த மகோத்சவத்துக்காக நல்ல மங்கள ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அலங்கார பூஷதியாக சுயம்வர மண்டபத்துக்கு வந்த சுலோச்சனைக்கு மகேந்திர தத்தன்ற புரோகிதன் சகல ராஜகுமாரர்களையும் அவங்களோட குணம் ஆகியவற்றை ஸ்தவன பூர்வகமாக உள்ள பெற்றி அறிவித்த பின் எப்படி உள்ளபடி அந்த ராஜகுமாரர்களோட குணங்கள் எப்படி உள்ளபடி இருக்குதோ அதே மாதிரி அறிவித்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தின பிறகு சுலோச்சனையும் சகல குணாதிசயத்தினாலும் பூர்வ ஜென்ம சிநேகத்தாலும் மேகஸ்வர குமாரன் மிசை மாலையிட்டனள். இதெல்லாம் கேட்டு சுலோச்சனைக்கு இந்த சகல குணம் இருக்கிறதாலையும் குணாதிசயத்தாலையும் தனக்கு ஏற்கனவே பூர்வ ஜென்ம சிநேகம் இருக்கிறதாலையும் மேகஸ்வர குமாரனுக்கு மாலையிட்டாங்க. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து படிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.